ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவீசியர் கொஸ்டின் சயின்ஸ் டாப்பிக்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸோ உயிர் உலகின் வகைப்பாடு அப்படிங்குற டாப்பில் ஒரு இருபத்தி மூன்று கேள்விகள் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ஒரு எட்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு மூன்று கேள்விகள் இருபத்தி ரெண்டில் நான்கு கேள்வி இருபத்தி மூன்றில் ஒரு எட்டு கேள்வி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தமாக ஒரு இருபத்தி மூன்று கேள்விகள் உயிர் உலகின் வகைப்பாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம் ஆர்ஹெச் விட்டகர் என்பவர் அனைத்து உயிரினங்களையும் டேஷ் உலகங்களாக வகைப்படுத்தினார் ஆர்ஹெச் விட்டகர் அப்படிங்கிறவர் உயிர் அனைத்து உயிரினங்களும் வந்து எத்தனை வகைகளாக வகைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஐந்து வகை ஓகேவா ஸோ ஐந்து வகைகளாக வகைப்படுத்தியிருப்பார் புரொட்டிஸ்டா மொனீரா பூஞ்சை தாவரம் மற்றும் விலங்கைனா என ஐந்து வகைகளாக வகைப்படுத்தியிருப்பார் அடுத்த கேள்வி இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார் இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் ஆன்சர் வந்து சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் அடுத்த கேள்வி யூனிசெக்ஸ்வெல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம் யூனிசெக்ஸ்வெல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம் ஆன்சர் வந்து யுஃபோர் பிஏசி ஓகேவா யுஃபோர் பிஏசி மோனான்றியா வகுப்பில் டேஷ் மற்றும் டேஷ் குடும்ப தாவரங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மோனான்றியா குடும்பத்தில் எந்தெந்த குடும்ப தாவரங்கள் வ வகைப்படுத்தப்பட்டுள்ளன கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஜிஞ்சிபிரேசி மற்றும் அனர்ஹார் ஏசி அனஹார் ஏசி ஓகேவா அசிஞ்சி ஃபெரேசி அப்படிங்கிறது இஞ்சி இந்த தாவரங்கள் வக வரக்கூடிய குடும்பம் யுஃபோர் பிஎஸ்சி அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரைடாக் ப்ரோக்கோம்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து யுஃபோர் பிஎஸ்சியில் வரும் மால்வேசி அப்படிங்கிறது நமக்கு ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ வரும் ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது ஆன்சர் பாக்டீரியாக்களில் ஓகேவா எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது பாக்டீரியாக்களில் காணப்படுகிறது அடுத்தது வந்து சொலானம் நைக்ரம் சொலனேசி குடும்பத்தை சார்ந்தது அஹாலிஃபா இண்டிகா இஃபோர்பியேசி குடும்பத்தை சார்ந்தது சிசஸ் கோவாச்சாங்குளாரிக்ஸ் எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா சொலானம் நைக்ரம் சொலனேசி குடும்பம் அஹாலிஃபா இண்டிகா யூஃபர்வீசி குடும்பம் ஸோ சீசஸ் குளோரிஸ் வந்து எந்த குடும்பம் அப்படின் சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து வைட்டேசி அப்படிங்கிறது ஓகேவா வைட்டேசி குடும்பத்தை சார்ந்தது ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத ஆவன டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க ஜெல்லி வகையான அந்த மீன்களில் சுவாச உறுப்பு மற்றும் கழிவு நீக்க உறுப்புகள் அப்படிங்கிறது தனித்தனியாக காணப்படாத உறுப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வகைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயற்கை வகைப்பாடு தான் ஓகேவா இயற்கை வகைப்பாட்டை சொன்னது யாரும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஒற்றை செல் யூகேரியாட்டுகள் இவற்றில் இவற்றுள் எதில் அடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ப்ரொட்டிஸ்டா செல் யூஹேரியாட்டுக்கள் இந்த ஐந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா ப்ரொட்டிஸ்டா முனீரா பூஞ்சை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக பிரிச்சிருப்பார் ஆர்ஹெச் விட்டகர் அதில் அந்த ஒற்றை செல் யூகேரியாட்டிக் அப்படிங்கிறது எதில் வரும்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ப்ரோட்டிஸ்டாவில் வரும் ஓகேவா அடுத்த கேள்வி பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் மேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சார் வகைப்பாடு அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் ஊர்வனவற்றில் காணப்படாத பண்பினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஊர்வன வகையான இருக்கு விலங்கினங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதில் காணப்படாத பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் ஒன்று மற்றும் நான்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மிசோனி திருநீரகம் மற்றும் வெப்ப இரத்த விலங்குகள் இது ரெண்டுமே காணப்படாத பண்பு அப்போ என்ன இருக்குது ஊர்வனத்தில் செதில்கள் இருக்கு அமில நீக்கி அப்படிங்கிறது காணப்படக்கூடியதாக பண்புகளாக இருக்கு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் அப்படிங்கிறவர் தான் ஜெம் பிளாச கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேவா அடுத்த கேள்வி இந்தியாவின் பிரபலமான அறிவியல் விஞ்ஞானி பீர்பால் சஹானி டேஷ் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பீர்பால் சஹானி அப்படிங்கிறவர் தொல் தா தாவரவியலின் தந்தை பேலியோ பாட்னியோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் ஸோ அறிவியல் விஞ்ஞானி பீர்பால் சாகினி அப்படிங்கிறவர் தான் அழைக்கப்படுகிறார் எதோட தந்தைன்னு கேட்டாங்கன்னா தொல் தாவரவியல் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி கரோலஸ் லினையஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா கரோலஸ் லினையஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் செயற்கை முறை வகைப்பாட்டு முறையை தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா முன்மொழிந்திருப்பார் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் எது ஐசாபியா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிக சிறிய பச்சோந்தி வகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் புருகேசியா நேனா அப்படிங்கிறது தான் ஓகேவா ஐஸ்லாஃபியடா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிக சிறிய பச்சோந்தி வகை எதுன்னு கேட்குறாங்க புருகேஷியா நேனா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி சிற்றினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஓகேவா ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க சார்லஸ் டார்வின் அவர் தான் வந்து எழுதியிருப்பார் அடுத்த கேள்வி குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வகுடி மக்கள் பயன்படுத்தும் தாவர பயன்பாடுகள் பற்றி அறியும் படிப்பிற்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த ஆன்சர் வந்து எத்தனோ பாட்னி ஓகேவா எத்தனோ பாட்னி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பூர்வகுடி மக்கள் பயன்படுத்தும் தாவரங்கள் பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பிற்கு பெயர் தான் வந்து எத்தனோ பாட்னி அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் கீழே கொடுக்கப்பட்டு எந்த மரம் வந்து மிகவும் உயரமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து செக்கேயா அப்படிங்கிற மரம் மிகவும் உயரமான மரம் ஓகேவா ஃபைனஸ் அப்படிங்கிறது சைக்கஸ் ஃபைனஸ் அந்த அழகுக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரம் அப்படிங்கிறது நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களில் எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பெந்திக் அப்படிங்கிறது ஓகேவா நீர்நிலைகளில் ஆழமான அடித்தட்டுகளில் வாழக்கூடிய அந்த பிளான்ஸை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பென்திக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்த கேள்வி தாழையற்ற முதுகெலும்பிகள் என்பவை யாவை அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து வட்ட வாயுடைய தான் தாடையற்ற முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தாடையற்ற அந்த முதுகெலும்பிகளுக்கு என்ன பெயர்னால் வட்ட வாயுடைய உயிரிகள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி ப்ரோஹெரியாட்டிக் டேஷ் ராஜ்யத்தில் உள்ளடிகிறது தான் எந்த வகையில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க ப்ரொகேரியட் அப்படிங்கிறது மொனிரா வகையில் வரும் ஓகேவா ஸோ அந்த ஐந்து உலக வகைப்பாடு அந்த ஆர்ஹெச் வீட்டக்கர் சொல்லியிருப்பார்லையே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்த கேள்வி கீழ் கண்டவற்றில் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் எது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நமக்கு தெரியும் ஏன்னா தேவையும் நீர் தேவை கார்பன் டை ஆக்சைடு தேவை சூரிய சூரிய ஒளி தேவை பச்சையம் தேவை ஆன்சர் சி ஓகேவா ஆன்சர் சி ஸோ அதில் டிக் பண்ணாமல் இருக்கேன் ஆன்சர் வந்து சி அடுத்தது வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு நிகழ்வேணான்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒளி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அடுத்த கேள்வி ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு உயிர் உலகின் வகைப்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருபத்தி மூன்று கேள்விகள் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் அடுத்தது வந்து நம்ம மரபியல் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ